வணக்கம். டிடி தமிழ் செய்திகளுக்காக சோஃபியா. தலைப்புச் செய்திகள். சாம்பியன்களை உருவாக்கும் பூமியாக தமிழகம் திகழ்கிறது. சென்னையில் கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. பொதிகை தொலைக்காட்சி பொதுப்பொலிவுடன் புதிய எண்ணங்கள் புதிய வண்ணங்கள் என்ற கருப்பொருளுடன் டிடி தமிழ் என பெயர் மாற்றம். ஒளிபரப்பை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. ₹40 கோடி செலவில் புதுப்பொலிவு பெற்றுள்ள டிடி தமிழ் தொலைக்காட்சி பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகளோடு நம்மை ஆட்கொள்ளப் போகிறது. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பெருமிதம். திருச்சி சென்றடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. ஸ்ரீரங்கம் கோவிலில் சிறப்பு வழிபாடு. அனைத்து பிராந்திய மொழி தூர்தர்ஷன் தொலைக்காட்சிகளும் HD தொழில்நுட்பத்துடன் தரம் உயர்த்தப்படும். பிரசார் பாரதி தலைமை செயல் அதிகாரி கௌரவ் திவேதி பேட்டி. பெங்களூருவில் அதிநவீன போயிங் இந்தியா அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையத்தின் வளாகத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த பெண் குழந்தைகளுக்கு அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதத்தில் பயிற்சி அளிப்பதை நோக்கமாக கொண்ட போயிங் சுகன்யா திட்டத்தையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், இந்தியாவில் விமான போக்குவரத்து துறையில் 15% விமானிகள் பெண்களாக உள்ளனர் என்றும் உலக சராசரியை விட இது 3 மடங்கு அதிகமாகும் என்றும் தெரிவித்தார். சந்திரயான் விண்கலத்தின் வெற்றி இந்திய இளைஞர்களிடையே அறிவியல் உணர்வை தூண்டியுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். அடுத்த 25 ஆண்டுகளில் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க 140 கோடி இந்தியர்களும் தற்போது உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் கூறினார். बाहर बोइंग कंपनी की सबसे बड़ी फैसिलिटी होगी। इसलिए ये फैसिलिटी भारत ही नहीं बल्कि पूरी दुनिया के एविएशन मार्केट को एक नई ताकत देने वाली है। अर्थ सेवन देना सर। லெக்ஸ்ட் சார் அப்புறம் 8 9 நிலவரம் இஸ் ஃபேசிலிட்டி கம் 3 4 எல்லாமே இருக்கு சார். सिर्फ इतना ही नहीं हां இருக்கு சார். தி குளோபல் டெக் ஓகே சார். ரிசர்ச் ஆர் இனோவேஷன் டிசைன் ஆர் டிமாண்ட் கோ அல்ல டிரைவ் करने के भारत के कमिटमेंट को भी दिखाता है. அமைதியும் செழுமையும் ஒன்றிணையும் போதுதான் வளர்ச்சி சாத்தியமாகும் என்பதால் அமைதி ஒப்பந்தங்களுக்கு அரசு முக்கியத்துவம் அளிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். மேகாலயாவின் ஷில்லாங்கில் நடைபெற்ற வடகிழக்கு கவுன்சில் தொடக்க கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இவ்வாறு கூறினார். பிரதமர் நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசின் 10 ஆண்டு காலம் வடகிழக்கு மாநிலங்களில் பொற்காலமாக திகழ்ந்ததாக கூறினார். அம்மாநிலங்களில் வன்முறை நிகழ்வுகள் 73% குறைந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ள அமித்ஷா, அமைதியும் செழுமையும் கொண்ட சரியான பாதையில் அம்மாநிலங்கள் பீடுநடை போடுவதாக குறிப்பிட்டார். மோடிஜி நேதத்துவ மே 10 சால் கேந்திரசால் கை பிரக்கார் கி நஸ்லீய சமஸ்யாவுக்கு சாத் இந்திய கலாச்சாரத்தில் தமிழ்நாட்டிற்கு பழம்பெருமை மிக்க பாரம்பரியம் இருப்பதாக மத்திய வெளியுறவு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் முரளிதரன் குறிப்பிட்டுள்ளார். கோவையில் நடைபெற்ற பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்ற அவர் முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மத்திய அரசின் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரைக்கு நாடு முழுவதும் அமோக வரவேற்பு கிடைத்திருப்பதாக கூறினார். இதேபோன்று மத்திய அரசின் வளர்ச்சித் திட்டங்கள் வாயிலாக 1000கணக்கான மக்கள் பயனடைந்திருப்பதாக முரளிதரன் குறிப்பிட்டுள்ளார். சுகாதாரத்துறையில் தமிழ்நாடு பல்வேறு விருதுகளை வென்று நாட்டிலேயே முன்னோடியாக உள்ளது என்று மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார்.
சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் கலைஞர் நூற்றாண்டு பன்னாட்டு மருத்துவ மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி அமைக்க வேண்டும் என்ற கனவு தற்போது நனவாகி வருவதாக தெரிவித்தார். இந்தியாவில் உள்ள பிற மாநிலங்களிலிருந்து மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிடமிருந்தும் பல நோயாளிகள் தமிழகத்திற்கு மருத்துவ சிகிச்சைக்காக வருகின்றனர் என்றும், வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சையில் தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். வரும் 21 வரை நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் பல்வேறு நாடுகளிடமிருந்தும் ஏராளமான பிரதிநிதிகள் கலந்து கொள்வதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார். சாம்பியன்களை உருவாக்கும் பூமியாக தமிழகம் திகழ்வதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற விழாவில் தூர்தர்ஷன் பிராந்திய சேனல்களில் முதல் முறையாக HD தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டுள்ள DD தமிழ் சேனலை அவர் தொடங்கி வைத்தார். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். நாள் பயணமாக தமிழகத்திற்கு வருகை தந்துள்ளார். விமான நிலையத்திலிருந்து INS அடையாறு தளத்திற்கு வந்த பிரதமர் அங்கிருந்து சாலை வழியாக நேரு விளையாட்டரங்கை அடைவதற்காக புறப்பட்டார். சுவாமி சிவானந்தா சாலை நெடுகிலும் மக்கள் திரண்டிருந்து மலர்தூவி பிரதமரை உற்சாகமாக வரவேற்றனர். தொடர்ந்து நேரு விளையாட்டரங்கில் நடைபெற்ற பிரம்மாண்ட நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி தூர்தர்ஷன் பிராந்திய சேனல்களில் முதல் முறையாக HD தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டுள்ள DD தமிழ் சேனலை தொடங்கி வைத்தார். இதன் மூலம் இதுவரை பொதிகை தொலைக்காட்சி என்ற பெயரில் சேவை வழங்கி வந்த நமது சேனல் DD தமிழ் என்ற பெயரில் புதிய எண்ணங்கள் புதிய வண்ணங்கள் என்ற கருத்துரையுடன் தனது சேவையை புதுப்பொலிவுடன் வழங்குகிறது. பாரத பிரதமர் மாண்புமிகு திரு நரேந்திர மோடி அவர்களின் லட்சியமான சரியான தகவல் மற்றும் தரமான பொழுதுபோக்கு அம்சங்கள் நாட்டின் கடைக்கோடி மக்கள் வரை சென்றடைய வேண்டும் என்பதை உறுதி செய்யும் வகையில் பொது சேவை ஒலிபரப்பு நிறுவனமான பிரசார் பாரதி செயல்பட்டு வருகிறது. இதன் அடிப்படையில் தொழில்நுட்பம் மற்றும் நிகழ்ச்சிகளை மேம்படுத்த ₹279.69 crore முதலீட்டில் 43 புதிய திட்ட பணிகளை செயல்படுத்துகிறது. மாண்புமிகு பிரதமர் நாடு முழுவதும் 8 மாநிலங்களில் 1,42,00,000 நேயர்கள் பயன்பெறும் வகையில் 12 புதிய ஆகாசவாணி பண்பலை திட்டங்களை தொடங்கி வைத்தார். மேலும் 107 தொடர்ந்து பிரதமர் கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் 2023 தொடங்கி வைத்தார். விழாவில் உரையாற்றிய அவர், 1975 ஒளிபரப்பை தொடங்கிய சென்னை தொலைக்காட்சி நிலையம் ஒரு புதிய பயணத்தை தொடங்குவதாக கூறினார். மேலும் புதிய FM டிரான்ஸ்மீட்டர்களும் தொடங்கப்படுவதால் சுமார் 1.5 crore மக்கள் பயனடைவார்கள் என்று தெரிவித்தார். பிரசாரம் சுரு கர்னே வாலா சென்னை தூர்தர்ஷன் கேந்திர ஆஜ் சே ஏக் நயி யாத்ரா சுரு கர் ரஹா ஹை. ஆஜ் யஹான் DD தமிழ் சேனல் கோபி நே ரூப் கே பாத் லான்ச் கியா கயா ஹை. 8 ராஜ்யோ மே 12 நயே FM டிரான்ஸ்மிட்டர்ஸ் கே ஷுரு ஹோனே சே கரீப் 1.5 crore லோகோ கோ ஃபாயதா ஹோகா. இந்தியாவின் விளையாட்டுகளின் வளர்ச்சியில் தமிழ்நாட்டிற்கு ஒரு சிறப்பான இடம் உள்ளது என்று கூறிய பிரதமர்,
சாம்பியன்களை உருவாக்கும் நிலம் இது என்று தெரிவித்தார். அமிர்தராஜ் சகோதரர்கள் இந்திய ஹாக்கி அணியின் முன்னாள் கேப்டன் பாஸ்கரன், சதுரங்க வீரர்கள் விஸ்வநாதன் ஆனந்த், பிரஜ்ஞானந்தா, பாராலிம்பிக் சாம்பியன் மாரியப்பன் ஆகிய புகழ்பெற்ற விளையாட்டு வீரர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என்று பிரதமர் பட்டியலிட்டார். 2018 முதல் 12 கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டுள்ளதாக கூறிய பிரதமர் நரேந்திர மோடி, சென்னை, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் ஆகிய தமிழ்நாட்டின் 4 நகரங்களில் இந்த முறை கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறுகிறது என்று தெரிவித்தார். My young friends gathered here represent a young India, a new India. Your energy and enthusiasm is taking our country to new heights in the world of sports. I extend my best wishes to all the athletes and sport lovers who have come to Chennai from across the country. Together, you are showcasing the true spirit of Ek Bharat, Shrestha Bharat. The warm people of Tamil Nadu, the beautiful Tamil language, culture and cuisine will surely make you feel at home. விழாவில் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்பு, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர், 2030 இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டியை நடத்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். கேலோ இந்தியாவால் நாட்டின் கடைக்கோடியில் உள்ள விளையாட்டு வீரரின் திறமை வெளிச்சத்திற்கு கொண்டுவரப்படுகிறது என்றும், இதன் காரணமாகத்தான் அண்மையில் நடைபெற்று முடிந்த ஒலிம்பிக் மற்றும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா அதிக எண்ணிக்கையில் பதக்கங்களை பெற்றது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். தமிழகத்தைச் சேர்ந்த விஸ்வநாதன் ஆனந்த், பிரஜ்ஞானந்தா போன்றோர்தான் சர்வதேச செஸ் போட்டிகளில் திறம்பட ஜொலித்து வருகின்றனர் என்றும் அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் குறிப்பிட்டார். Remember this, Khelo India Youth Games is not just about winning medals. It's about pushing your limits, embracing the spirit of fair play and forging friendships that will last forever. Let us remember that Khelo India is more than just a competition. It is a national mission, a movement to create a fitter, healthier and more vibrant India. It's about empowering young minds and bodies, instilling the values of discipline, dedication and camaraderie. Let me also thank the Honorable Prime Minister for increasing the Khelo India and the Sports Department budget 3 times in the last 10 years. இவ்விழாவில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், இந்தியாவின் விளையாட்டுத்துறை தலைநகராக தமிழ்நாட்டை மாற்றுவதே மாநில அரசின் இலக்கு என தெரிவித்தார். திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகுதான் செஸ் ஒலிம்பியாட் போன்ற போட்டிகளை நடத்தியது என்றும் அவர் தெரிவித்தார். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதே திமுக அரசின் முக்கிய நோக்கம் என்றும் ஸ்டாலின் குறிப்பிட்டார். எல்லாருக்கும் எல்லாம், அனைத்து துறை வளர்ச்சி, அனைத்து மாவட்ட வளர்ச்சி, அனைத்து சமூக வளர்ச்சி என்பதை உள்ளடக்கமாக கொண்ட நம்ம திராவிட மாடல் ஆட்சியில அனைத்து துறைகளிலும் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக வளர உழைச்சிக்கிட்டு வரோம். $1 trillion பொருளாதாரம் என்பது எப்படி நம்ம இலக்கோ, அதே போல தமிழ்நாட்டை இந்தியாவோட விளையாட்டு தலைநகரமாக நிலைநிறுத்துறதும் நம்ம குறிக்கோள். இந்தியாவிலேயே முதல் முறையாக பாரா வீரர்களுக்கு 6 விளையாட்டு அரங்கங்கள், ராமநாதபுரத்தில் ஒலிம்பிக் நீர் விளையாட்டு அரங்கம், சென்னை, மதுரை, திருச்சி மற்றும் நீலகிரியில் ஒலிம்பிக் அகாடமி, முதல் கட்டமாக 10 சட்டமன்ற தொகுதிகளில் மினி ஸ்டேடியம், புதிய மாவட்டங்களான தென்காசி, மயிலாடுதுறை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை மற்றும் செங்கல்பட்டில் மாவட்ட விளையாட்டு மையங்கள்னு பல்வேறு உட்கட்டமைப்பு பணிகள் நடந்துகிட்டு வருது.
இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி, மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன், மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் நிசித் பிரமாணிக், மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ₹40 கோடி செலவில் புதுப்பொலிவு பெற்றுள்ள டிடி தமிழ் தொலைக்காட்சி பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகளோடு நம்மை ஆட்கொள்ளப் போவதாக மத்திய தகவல் தொழில்நுட்பம், பால்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் மீன்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். தூர்தர்ஷன் பொதிகை தொலைக்காட்சியை புதுப்பொலிவுடன் டிடி தமிழ் என்ற பெயரில் பிரதமர் நரேந்திரமோடி நேற்று தொடங்கி வைத்தார். இதன் வீடியோ காட்சிகளை தமது எக்ஸ் தள பதிவில் பகிர்ந்துள்ள இணையமைச்சர் எல் முருகன், பழைய நினைவுகளுக்கு சொந்தமான ஒலியும் ஒளியும் நிகழ்ச்சியோடு, பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சியோடு நம்மை ஆட்கொள்ள இருப்பதாக கூறியுள்ளார். பாரதத்தின் 12 மாதங்களில் 26 புதிய பண்பலை கோபுரங்களை அமைக்கும் திட்டம் நிறைவடையும் காலத்தில் தேசத்தின் 65% நிலப்பரப்பையும் 78% பொதுமக்களையும் தூர்தர்ஷன் சென்றடையும் என குறிப்பிட்டுள்ளார். பொதிகை என்றாலே பொதிகை மலையில் வருவது தென்றல். ஆக அப்படி தென்றலாக பணியாற்றி கொண்டிருந்த நமது பொதிகை என்னும் தமிழ் தொலைக்காட்சி, அரசு தொலைக்காட்சி, இன்று டிடி தமிழ் என்று பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது. இந்த பெயர் மாற்றம் இன்னும் பல பெரிய மாற்றங்களுக்கு வழிவகை செய்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்களுக்கு நல்ல அரசியல் விழிப்புணர்வு, மருத்துவம், சமுதாயம் மற்றும் கலை எல்லா நிகழ்ச்சிகளையும் மக்களுக்கு கொடுத்து அதன் மூலம் மக்கள் எல்லாம் இன்புற்று அதே நேரத்தில் மக்கள் எல்லோரும் ஆரோக்கியமாக வாழ்வதற்காகவும் வழிவகை செய்து நேர்மறையான அரசியல் செய்திகளை கொடுத்து அதன் மூலம் மக்களுக்கு சரியான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன். இனி வருவது விரைவு செய்திகள். ராமர் கோவில் கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் பங்கேற்கும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குவதற்கு நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் லட்டுகள் தயாரிக்கப்பட்டு அனுப்பப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக சத்தீஸ்கரில் 150 குவிண்டால் லட்டுகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வரும் இப்பணியில் 1000கணக்கான லட்டுகள் குவித்து வைக்கப்பட்டுள்ளன. பொங்கல் பண்டிகையின் 5ஆம் நாளில் நடத்தப்படும் ஆற்றுத் திருவிழா விழுப்புரம் மாவட்டத்தின் தென்பெண்ணை ஆற்றில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இதில் அந்தந்த பகுதிகளில் உள்ள கோவில்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட உற்சவர்கள் ஆற்றில் இறக்கப்பட்டு தீர்த்தவாரி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்ததுடன் ஆற்றில் உற்சாகமாக நீராடி மகிழ்ந்தனர். தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு மதுரை பழனி இடையே முன்பதிவு இல்லா சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்த ரயில் 24 மற்றும் 25 ஆகிய தேதிகளில் காலை 6 மணிக்கு மதுரையிலிருந்து புறப்பட்டு 8:30 மணிக்கு பழனியை சென்றடையும். அதேபோன்று மறுமார்க்கத்தில் பழனியிலிருந்து 24 மற்றும் 25 தேதிகளில் மாலை 5:45 மணிக்கு புறப்பட்டு இரவு 8:15 மணிக்கு மதுரையை சென்றடையும். நாடு முழுவதும் நிலவும் கடும் பனிமூட்டம் காரணமாக பல ரயில்கள் தாமதமாக இயங்குவதால் பயணிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். குறிப்பாக தலைநகர் தில்லியில் கடும் பனிமூட்டம் நிலவி வருகிறது. இதன் காரணமாக தில்லிக்கு வரும் 11 ரயில்களின் வருகையில் 1 மணி முதல் 6 மணி நேரம் வரை தாமதம் ஏற்பட்டுள்ளது. வாஸ்கோ நிஜாமுதீன் எக்ஸ்பிரஸ், கத்திஹார் அமிர்தசரஸ் எக்ஸ்பிரஸ், முசாஃபர்பூர் ஆனந்த் விகார் எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட ரயில்களின் வருகையில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. எனவே இதுபோன்ற சமயங்களில் தேவையில்லாத ரயில் பயணங்களை தவிர்க்குமாறு ரயில்வே அறிவுறுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் பாண்டமங்கலத்தில் பிரசித்தி பெற்ற பிரசன்ன வெங்கடரமண பெருமாள் கோவிலின் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி பல்லக்கு உற்சவம், சிம்ம வாகனம், அனுமந்த வாகனம், கருட சேவை உள்ளிட்ட வாகனங்களில் சுவாமி திருவீதி உலா வரும் நிகழ்ச்சியும் மற்றும் திருக்கல்யாண உற்சவமும் நடைபெற்றது. இதனையடுத்து திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தை முன்னிட்டு சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 1000கணக்கான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு திருத்தேரை வடம் பிடித்து இழுத்தனர்.
நாகை மாவட்டத்தில் மத்திய அரசின் விக்சித் பாரத் சங்கல்ப் யாத்ரா திட்டத்தின் கீழ் கிராமங்கள் தோறும் பிரச்சார வாகனங்கள் மூலமாக மக்களுக்கு மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து எடுத்துரைக்கப்படுகிறது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். நாகை மாவட்டத்தில் விக்சித் பாரத் சங்கல்ப் யாத்ரா திட்டத்தின் மூலம் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டு வருகிறது. இதன்படி நாகை மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் மத்திய அரசின் திட்டங்களை விளக்கும் வாகனங்கள் மூலமாக சிறந்த முறையில் பிரச்சாரம் செய்யப்பட்டு வருகிறது. இது உஜ்வாலா திட்டத்தின் கீழ் எரிவாயு வழங்கும் திட்டம், பாரத பிரதமரின் மீன்வள திட்டம், பிரதான் மந்திரி விஸ்வகர்மா யோஜனா திட்டம், பிரதான் மந்திரி ஆயுஷ்மான் யோஜனா திட்டம், குடிநீர் வழங்கும் திட்டமான ஜல் ஜீவன் மிஷன் திட்டம், விவசாயிகளின் கடனுதவி வழங்கும் திட்டமான கிசான் கிரெடிட் கார்டு யோஜனா திட்டம், அனைவருக்கும் ஓய்வூதியம் வழங்கும் அடல் பென்ஷன் யோஜனா திட்டம், பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா திட்டம், இடைவெளி உரம் வழங்கும் திட்டமான நானோ யூரியா வழங்கும் திட்டம், பிரதான் மந்திரி பிரணாம் யோஜனா திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் வேளாண் அறிவியல் நிலைய பேராசிரியர்கள், வங்கிகளின் பிரதிநிதிகள், தபால் துறையினர் என அனைத்து துறையினரும் விளக்கம் அளித்து வருகிறார்கள். மத்திய அரசின் மூலமாக மக்களுக்கு கிடைக்க வேண்டிய திட்டங்களுக்கு வழிகாட்டுதலும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விளக்க பயணமானது வருகிற 24ஆம் தேதி வரையில் நடத்தப்பட உள்ளது. இதுவரையில் சென்ற கிராமங்களில் உள்ளவர்கள் அதிக பயன்பெற்றதாக தெரிவித்துள்ளனர். இது பற்றி இந்த திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளரும் ரப்பர் தோட்ட கழகத்தின் இயக்குநருமான விஸ்வகாந்தன் என்பவர் கூறுகையில், மத்திய அரசு வந்து நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யாத்திரையை தொடங்கியிருக்காங்க. இந்த யாத்திரையோட நோக்கம் என்ன அப்படின்னா, மத்திய அரசில் பல அமைச்சரவைகளில் இருந்து பல திட்டங்கள் வந்து இயற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படில. அதனால் எல்லா துறைகளையும் ஒன்றா சேர்த்து பேங்க்கு, நபார்டு, வேளாண் அறிவியல் நிலையம், கேஸ் ஏஜென்சி, ட்ரோன் ரிலேட்டடான விஷயங்கள், இது எல்லாத்தையும் ஒரே தளத்தில் கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த யாத்திரை. அதனால் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்கிற எல்லா கிராம பஞ்சாயத்துகளுக்கும் இந்த யாத்திரை வரும். இப்படி வரும்பொழுது எல்லா துறையிலையும் இருக்கிற அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள், அது சம்மந்தப்பட்ட களத்தில் இயங்குறவங்க வந்து நேரில் உங்களுக்கு வந்து அது அந்த திட்டங்களை உங்களுக்கு விளக்குவாங்க. இது வந்து இந்த யாத்திரை டெய்லியுமே வரும். உங்கள் கிராம பஞ்சாயத்துக்கு வரும்பொழுது முத நாளும் அந்த அன்னைக்கு நேரமேவே உங்களுக்கு வந்து அந்த தகவல் சொல்லிடுவாங்க. அதனால் எல்லாரும் வந்து அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து இருந்து அந்த மீட்டிங்கில் கலந்து கொண்டு இந்த பயன் இந்த திட்டத்தில் வந்து பயனடையணும். இந்த யாத்திரையை வந்து வெற்றி பெற செய்யணும். நாகையிலிருந்து டிடி தமிழ் செய்திக்காக செல்வன் ஜபராஜ். மேற்கு ரஷ்யாவில் யுக்ரைனின் ட்ரோனை அந்நாட்டு ராணுவம் வீழ்த்தியது. இந்த தாக்குதலில் யுக்ரைன் ட்ரோன் எண்ணெய் சேமிப்பு கிடங்கு மீது மோதியதில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. யுக்ரைன் ரஷ்யா எல்லைப்பகுதியில் உள்ள பிரியன்ஸ் மாகாணத்தின் கிளின்சி நகரத்தில் உள்ள மிகப்பெரிய எண்ணெய் சேமிப்பு கிடங்கில் இந்த விபத்து ஏற்பட்டது. இந்த சேமிப்பு கிடங்கில் 4 எண்ணெய் கிணறுகள் இடம்பெற்றுள்ளன. இந்த தாக்குதல் காரணமாக அங்கு நடைபெற இருந்த பாரம்பரிய திருவிழா ரத்து செய்யப்பட்டது. ஆண்டில் 180,000 மேற்பட்ட இந்திய குடிமக்களுக்கு சீனா விசா வழங்கியுள்ளது. இதுகுறித்து இந்தியாவிற்கான சீன தூதரக செய்தி தொடர்பாளர் வாங் ஜியாஜியான் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில், இந்தியர்களின் சீன வருகையை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அதேபோன்று இந்தியர்களின் சீன பயணத்திற்காக விசா நடைமுறைகளை மீண்டும் தொடங்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளாா்.